எடுத்த ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில வெங்காயம், கருவாப்பிள்ளை, இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் துருவின கோவக்காயை சேர்த்து வதக்கிக்கோங்க. கோவக்காய் நல்லா வதங்கணும். கோவக்காய் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் அதில் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். நான் இதில் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வழக்கமாக போண்டா சுடுற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு கடலை மாவில் டிப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிங்க. இப்போ கோவக்காய் போண்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. பை பை.